வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழ் கிரியேஷன் சேனல்னா உங்கள் ஹரி பிரசாத். எம்சியு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கனெக்டட் யூனிவர்ஸ் அப்படின்னு வர சமயத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே அவங்க டீஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தானோஸ் தான் இன்ஃபினிட்டி சாகாவோட மிகப்பெரிய வில்லனாக வரப்போறாரு அப்படிங்கிறத அவென்ஜர்ஸ் 1 படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸில் லைட்டாக டீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டீஸ் பண்ண மாதிரி ஃபைனலாக அவரையே இன்ஃபினிட்டி சாகாவோட மிகப்பெரிய வில்லனாக கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்தந்த படங்களில் நடக்கிறதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே டீஸ் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் அந்த மாதிரி மோஸ்ட்டாக டீஸ் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே மார்வல் அதே மாதிரி செஞ்சு முடிச்சிருப்பாங்க. எப்படி தானோஸை வில்லனா டீஸ் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவரையே வில்லனா கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய டீஸ் ஃபைனலாக பெய்ட் ஆஃப் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் எல்லா டீஸுமே இது வரைக்கும் பெய்ட் ஆஃப் ஆனது இல்லை. சில விஷயங்கள் நடக்க போகுதுங்கிற மாதிரி டீஸ் பண்ணிட்டு அதை இப்போ வரைக்கும் மார்வல் எம்சியூவில் காட்டாமல் தான் வச்சிருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லீடர் கேரக்டரையே எடுத்துக்கோங்க. அவர் லீடராக மாற போறாரு, ஒரு வில்லனாக இருக்க போறாருங்கிறத இன்கிரெடிபிள் ஹல்க் படத்திலேயே லைட்டாக டீஸ் பண்ணிட்டு அவரை இப்போ தான் 14 வருஷம் கழிச்சு இப்போ கேப்டன் அமெரிக்கா நியூ வேர்ல்ட் ஆர்டர் படத்தில் தான் திருப்பி வில்லனாக கூட்டிகிட்டு வர போறாங்க. ஸோ அப்போ கொடுத்த டீஸை இப்போ 14 வருஷம் கழிச்சு தான் மார்வல் நிறைவேற்ற போகிறாங்க. அண்ட் இது எப்படின்னா 2 வருஷத்தில் நிறைவேறிடும். பட் இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட டீஸ் ஆக்சுவலாக மார்வல் பண்ணி அதை அப்படியே பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எந்தெந்த ஸ்டோரி லைனை மார்வல் ஆரம்பித்து லைட்டாக டீஸ் பண்ணி அப்படி டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம டாம் அலன் ஸ்பைடர்மேனுக்காகவே 2-3 விஷயத்த மார்வல் இது வரைக்கும் டீஸ் பண்ணி அதை எம்சியூவில் கொண்டு வராமல் இருக்காங்க. அதுபடி ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் படத்தில் நம்ம மைல்ஸ் மொரால்ஸ்க்கு ஒரு சின்ன டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அவரோட அங்கிள் ஏரன் டேவிஸை கொண்டு வந்து அவர் மூலியமாகவே எனக்கு ஒரு நெஃப்யூ இருக்கான் அப்படிங்கிற ஒரு டயலாக்கையும் சொல்ல வச்சிருப்பாங்க. அது மூலியமாக மைல்ஸ் மொரால்ஸுங்கிறவரு எம்சியூவில் இருக்காருங்கிறத அந்த இடத்துல சூப்பராகவே டீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அப்போ டீஸ் பண்ண மைல்ஸ் மொரால்ஸ் கேரக்டரை இப்போ வரைக்கும் எந்த ஸ்பைடர்மேன் படங்களையுமே காமிக்கல. அந்த ஹோம் கமிங் படம்க்கு அப்புறம் ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் நோவே ஹோம் அப்படின்னு 2 ஸ்பைடர்மேன் படம் வந்துருச்சு. 2 படங்களையுமே மைல்ஸ் மொரால்ஸ் கேரக்டர் கொண்டே வரல. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நோவே ஹோம் படத்தில் கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம டாம் அலன் ஸ்பைடர்மேன் இல்லாமல் மீதி 2 ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த ஒரு ரீசன்னால மைல்ஸ் மொரால்ஸை நோவே ஹோம் படத்தில் கொண்டு வரல. பட் இருந்தாலும் அந்த படத்திலேயே நம்ம ஜேமி ஃபாக்ஸோட எலக்ட்ரோ கேரக்டரை வச்சு மைல்ஸ் மொரால்ஸை லைட்டாக டீஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இப்போ நோவே ஹோம் படம் வரைக்கும் அவர் வரலினாலும் இதுக்கப்புறம் டாம் அலன் ஸ்பைடர்மேனுக்கு 3 MCU ஸ்பைடர்மேன் படங்கள் வரப்போகுதுங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் ஏதோ ஒரு ஸ்பைடர்மேன் படத்தில் கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் 2017 டீஸ் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் மைல்ஸ் மொரால்ஸை இன்னும் கொண்டே வராமல் இருக்கனால மட்டும் அந்த டீஸை பெய்ட் ஆஃப் பண்ணலங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே நான் இதையும் சேர்த்துட்டேன். மற்றபடி கூடி சீக்கிரம் மைல்ஸ் மொரால்ஸை எம்சியூவில் கூட்டிகிட்டு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இதே ஹோம் கமிங் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸில் மேக் கார்கன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஆட்ரியன் டூம்ஸ் வல்ச்சரோட பேசியிருப்பார். நம்ம ஸ்பைடர்மேனோட ஐடென்டிட்டி பற்றி விசாரிக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த மேக் கார்கன் தான் ஆக்சுவலாக காமிக்கில் ஸ்கார்பியனாக மாறி இருப்பார். அண்ட் அந்த போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸில் ஸ்பைடர்மேனை பழிவாங்க போகிறதுக்காக தான் அவரோட ஐடென்டிட்டி என்னங்கிறத ஆட்ரியன் டூம்ஸ் கிட்ட விசாரிக்கிற மாதிரிலாம் லைட்டாக டீஸ் பண்ணியிருப்பாங்க. அது மூலிமா அடுத்த படத்தில் இவர் ஸ்கார்பியனாக ரிட்டர்ன் ஆகலாம் அப்படிங்கிறத சூப்பராகவே டீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் சொன்ன மாதிரி அடுத்த ஃபார் ஃப்ரம் ஹோம் படத்தில் இந்த கேரக்டர் வில்லனாக கூட்டிகிட்டு வராமல் வில்லனாக கூட்டிகிட்டு வரணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த கேரக்டர் லைட்டாக காமிச்சிருக்கலாம். பட் இவரை காமிக்காமல் ஜஸ்ட் மிஸ்டீரியோவை மட்டும் வில்லனாக வச்சு ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நோவே ஹோம் படத்துலையும் இந்த கேரக்டர் காமிக்கல. மல்டிவர்ஸ்லேருந்து 5 வில்லன்ஸை இறக்கிட்டாங்க. அண்ட் அந்த கேரக்டர் இப்போ ஸ்பைடர்மேன் மேலே வெஞ்சன்ஸோட இருக்காராங்கிறது டவுட்டு தான். ஏன்னா ஸ்பைடர்மேன் மேலே வெஞ்சன்ஸாக இருக்குன்னு சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே எம்சியூலாக இருக்கும். அந்த 4-5 வருஷமாக ஸ்டில் ஸ்பைடர்மேனை பழி வாங்கணும்னே பிரசன்ல உட்காந்துருக்காரா என்னன்னு தெரியல. அதனால் இந்த கேரக்டரை திருப்பி ஸ்பைடர்மேனுக்கு வில்லனாக கூட்டிகிட்டு வரது இப்போதைக்கு டவுட்டு தான். பட் இருந்தாலும் டாம் ஹாலண்டுக்கு நான் 2-3 ஸ்பைடர்மேன் படங்கள் வரனால மேபி ஒரு படத்தில் திருப்பி வரவில்லைனா கூட்டிட்டு வரலாம். பட் அப்படி அவரை திருப்பி வில்லனா கூட்டிட்டு வர வரைக்கும் அவங்க பண்ண டீஸ் ஸ்பைட் ஆஃப் ஆகாம தான் இருக்குங்கிறனால இந்த லிஸ்ட்ல இதை சேர்த்தியாச்சு. அடுத்து 3வது டீஸ் நம்ம மிஸ்டீரியோ கேரக்டர். ஸோ மிஸ்டீரியோ ஃபார் ஃப்ரம் ஹோம் படத்தோட இல்ல சாகிற மாதிரியே காமிச்சிருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அண்ட் ஜென்ரலா ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சாகலங்கிற மாதிரி தான் அர்த்தம். அவர் மோஸ்ட்டாக திருப்பி வில்லனா ரிட்டர்ன் ஆவாருங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நானும் நினைச்சிட்டு இருக்கேன். அண்ட் நிறைய ஃபேன்ஸ் நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது கூட மேபி நம்ம மார்வல் லைட்டர் டிஸ்ட் பண்ணி அவர் உண்மையிலுமே ஃபார் ஃப்ரம் ஹோம் படத்தில் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாலும் சொல்லலாம். அதனால மிஸ்டீரியோ திருப்பி ரிட்டர்ன் ஆகிறத ஒரு டீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளால எடுத்துக்க முடியாது. பட் ஆனால் மிஸ்டீரியோ கூட வேலை செய்கிற சில அசிஸ்டன்ஸ் அதுலேயும் பர்டிகுலராக இல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருப்பார்ல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மிஸ்டீரியோ இறந்து போனதுக்கப்புறம் அந்த இல்யூஷன்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு விஷயத்தில் காப்பி பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதில் நம்ம மிஸ்டீரியோ நம்ம ஸ்பைடர்மேனோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணுறது, நம்ம ஸ்பைடர்மேனை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரி சில வீடியோ ஃபுட்டேஜை ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த வீடியோ ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணதே இந்த பர்டிகுலர் கேரக்டராக தான் இருக்கணும். அண்ட் மிஸ்டீரியோ இறந்து போனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஸ்டீரியோ பேசுகிற மாதிரி ஒரு வீடியோவை எடிட் பண்ணி அதை ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணணும்னு இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு மட்டும் தனியாக ஒரு யோசனை வந்திருக்கும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்திருக்காது. அதனால் மிஸ்டீரியோ பாசிபிளி உயிரோட தான் இருக்கணும். அதனால் மிஸ்டீரியோ பிளான் பண்ணி அவர் சொல்லி தான் அந்த கேரக்டர் இந்த மாதிரி ஒரு இல்யூஷன் வீடியோவை ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிஸ்டீரியோ இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அந்த மாதிரி தான் கொஞ்சம் இன்டெரக்டாக மார்வல் டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமா? அப்படி இருக்கப்ப மிஸ்டீரியோ கேரக்டரை அடுத்து எப்போ காமிக்க போகிறாங்கிறது இப்போ
எனக்கு தெரியல. நோ வே ஹோம் படத்திலேயே அவர் இன்னொரு ஆறாவது வில்லனா ரிட்டர்ன் ஆயிடுவாருங்கிற மாதிரிலாம் நம்ம நினைச்சோம். பட் அவரை ரிட்டர்ன் கூட்டிட்டு வரல. ஒன்னா மிஸ்டீரியோவை டீஸ் பண்ண மாதிரி ரிட்டர்ன் கூட்டிட்டு வரணும், இல்லைனா அட்லீஸ்ட் மிஸ்டீரியோ உண்மையா இறந்துட்டாரா இல்லையா, அந்த அசிஸ்டன்ட் அந்த டெக்னாலஜி திருடிட்டு போய் என்ன பண்ணாரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே ஏதோ ஒரு படத்துல மார்வல் ரிவீல் பண்ணி தான் ஆகணும். பட் இப்ப வரைக்கும் அந்த விஷயத்தை பத்தி எதையும் ரிவீல் பண்ணாம மிஸ்டீரியோட அந்த டெத்தை மிஸ்டீரியாவே வச்சிருக்கனால மட்டும் அந்த டீஸ் என்ன பெய்ட் ஆஃப் பண்ணலங்கிற லிஸ்ட்டுக்குள்ள நான் இதையும் கொண்டு வந்திருக்கேன். பாப்போம் அடுத்தடுத்த ஸ்பைடர்மேன் படங்கள்லையாவது அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களான்னு. அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, மிஸ்டீரியோ திருப்பி உயிரோட ரிட்டர்ன் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவர் செத்த மாதிரியே இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதா, உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அப்படியே டேரெக்டாக இன்கிரெடிபிள் ஹல்க் படத்துக்கு வருவோம். அந்த படத்தில் ஹல்க்குக்கு கொடுத்த ஏகப்பட்ட டீஸை அப்படியே மார்வல் அப்ரப்டாக டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. நிறைய விஷயத்த ரொம்ப நாள் பெய்ட் ஆஃப் பண்ணாமல் தான் வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கு மெயின் ரீசன் அஃப்கோர்ஸ் ஹல்க்குக்குன்னு எந்த ஒரு சோலோ படத்தையும் அதுக்கப்புறம் மார்வல் கொடுக்கவே இல்லை. அவருக்குன்னு ஒரு சோலோ படம் வராத பட்சத்தில் அந்த படத்தில் கொடுத்த டீஸை வச்சு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டோரி லைனுமே கொண்டு வர முடியாதுங்கிற மாதிரி மார்வல் அதெல்லாத்தையுமே அப்ரப்டாக டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. நம்ம அபாமினேஷன் லீடர் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அப்படி தான் பண்ணாங்க. அபாமினேஷன் கேரக்டரை 10 வருஷம் எம்சியூக்குள்ளே கண்ணிலே காமிக்காம தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ ஷான்சி படத்தில் ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி லீடர் கேரக்டர் அவரையுமே ரொம்ப நாள் எம்சியூவில் கண்ணிலே காமிக்காம இப்போ ஒரு வழியே திருப்பி ரிட்டர்ன் கூட்டிட்டு வர போகிறாங்க. பட் எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் திருப்பி ரிட்டர்ன் ஆக போகிறதுனால இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்த டீஸை லைட்டாக பெய்ட் ஆஃப் பண்ணிட்டாங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு ஆகணும். பட் இருந்தாலும் பெய்ட் ஆஃப் பண்ண ரொம்பவே லேட் பண்ணிட்டாங்க. ஓகே எப்படியோ ஒன்று பெய்ட் ஆஃப் ஆகுது பண்ணாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். பட் இதை தாண்டி அந்த படத்தில் பெட்டி ராசுன்னு ஒரு கேரக்டர் வந்தாங்கல்ல நம்ம புரூஸ் பேனரோட லவ்வரா, அந்த கேரக்டர் திருப்பி எங்கேயுமே எம்சியூவில் காமிக்கவே இல்லையே. அண்ட் இப்போதைக்கு லீடர் கேரக்டர் அபாமினேஷன்லாம் திருப்பி ரிட்டர்ன் ஆயிருக்கனால அவங்களையும் ரிட்டர்ன் எம்சியூக்குள்ளே கூட்டிட்டு வந்துருவாங்கிற மாதிரி இப்போதைக்கு லைட்டாக எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. பட் ஜஸ்ட் இப்போதைக்கு எதிர்பார்ப்பு தான், அவங்களை திருப்பி ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்து நம்ம புரூஸ் பேனரோட லவ் ஸ்டோரியை மேபி கண்டினியூ பண்ணலாம். பட் இருந்தாலும் புரூஸ் பேனர் பெட்டி ராஸ் இவங்க ரெண்டு பேர்த்தோட லவ் ஸ்டோரியை ரொம்பவே அப்ரப்டாக அந்த படத்தோட மார்வல் கட் பண்ண மாதிரி தான் இருக்குது. சரி இந்த ஸ்டோரி தான் பாதியோட நின்றுச்சு அப்படிங்கிறனால வேற ஒரு புது ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணி நம்ம புரூஸ் பேனருக்கும் நட்டாஷாவுக்கும் இடையில ஒரு ரொமான்ஸ் ஸ்டோரியை கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஜஸ்ட் ட்ரை மட்டும் தான் பண்ணாங்க, அது ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்துல ஒண்ணுல மட்டும் தான். அதுக்கப்புறம் ராக்னாராக் படத்துல நம்ம புரூஸ் பேனருக்கு லைட்டா நட்டாஷா மேல லவ் இருக்குங்கிற மாதிரி தான் டீஸ் பண்ணப்பட்டிருக்கும். அந்த இடத்துல நட்டாஷாவோட ஒரு வீடியோ பார்த்த உடனே இந்த பக்கம் ஹல்க் திருப்பி புரூஸ் பேனரா மாறி இருப்பாரு. அப்ப நட்டாஷாவோட எஃபெக்ட் இந்த பக்கம் ஹல்க்கு கொள்ளையும் புரூஸ் பேனருக்குள்ளி ஸ்டில் இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் அதே திருப்பி புரூஸ் பேனரும் நட்டாஷாவும் இன்ஃபினிட் வார் படத்துல ஒன்னா மீட் பண்ற சமயத்துல அந்த ஸ்டோரியை பத்தி அவங்க பேசவே இல்லை. அதுல ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்துல ஃபைனலா நம்ம ஹல்க் சக்காருக்கு போறதுக்கு முன்னாடி நட்டாஷா கூட பேசிட்டு தான் போற மாதிரியே காமிக்கப்பட்டிருக்கும். அப்படி போனா நம்ம புரூஸ் திருப்பி நம்ம நட்டாஷா பாக்குறப்ப அந்த சீக்வன்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இல்ல, அதுல எந்த ஒரு ரொமான்ஸ் ஸ்டோரியையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியல. ஜஸ்ட் ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீக்வன்ஸே முடிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு. அந்த இடத்துல இன்ஃபினிட் வார் படமே மொத்தமா ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ல போயிட்டு இருந்தது. மிகப்பெரிய ஒரு போருக்கு இடையில இருந்தாங்க, அடுத்து என்ன ஆகும்னு தெரியலேங்கிற மாதிரி ரொம்ப சீரியஸான டோன்ல மூவி போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கப்ப இடையில இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன ரொமான்ஸ் ஸ்டோரியை வச்சா அது கண்டிப்பா செட் ஆகாதுன்னு நினைச்சுதான் ரூசோ பிரதர்ஸ் அதை பண்ணியிருக்காங்க. சோ இன்ஃபினிட் வார் படத்துல அது பண்றதுக்கான டைம் கிடைக்கல. ஓகே பட் என் கேம் படத்துல நல்லாவே டைம் கிடைச்சது இல்ல. அவென்ஜர்ஸ் டைம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் ஆகுது நட்டாஷாவுக்கும் புரூஸ் பேனருக்கும் மட்டும் வச்சு அவங்களோட லவ் ஸ்டோரியை அழகா கொண்டு வர ட்ரை பண்ணிருக்கலாம். அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ற மாதிரி அந்த ஸ்டோரியை கொண்டு போகலினாலும் அட்லீஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருந்த ரொமான்ஸ் என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி பேசவாது செஞ்சிருக்கலாம். பட் அந்த ஸ்டோரியை பத்தி அவங்க பேசவே இல்லை, அதை அப்படியே அப்ரப்டா டிஸ்கண்டினியூ பண்ண மாதிரி தான் இருந்தது. நம்ம நட்டாஷா இறந்ததுக்கு அப்புறம் ஹல்க் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாரு, பட் இருந்தாலும் எல்லாருமே தான் ஃபீல் பண்ணுவாங்க, அவரும் ஒரு ஃப்ரெண்டா ஃபீல் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி நம்ம புரூஸ் பேனருக்கும் நட்டாஷாவுக்கு இடையில இருந்த ரிலேஷன்ஷிப்பை ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்துக்கு அப்புறம் பெருசாக எங்கேயுமே அவங்க கொண்டே போகல. அந்த ஸ்டோரி லைனை பாதியோட அப்படி டிஸ்கண்டினியூ பண்ண மாதிரி தான் இருந்தது. அதனால இதை லிஸ்ட்டுக்குள்ள சேர்த்தியாச்சு. அடுத்து இன்கிரெடிபிள் ஹல்க் படத்தில் வந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸ், அந்த போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸில் ஒரு சின்ன டீஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த டீஸை பெய்ட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த டீஸை பெய்ட் ஆஃப் பண்ண விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். நம்ம டோனி ஸ்டார்க் ஜெனரல் ராஸை மீட் பண்ணி அவென்ஜர்ஸ் டீமை பற்றி தான் அந்த போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸில் பேசியிருப்பாரு. நாங்கள் இப்போதைக்கு ஒரு புது டீமை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு ஜெனரல் ராஸோட ஹெல்ப்பை கேட்டு நம்ம டோனி ஸ்டார்க் வந்த மாதிரி தான் அங்கே டீஸை பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க கொடுத்த டீஸ் படியே அவென்ஜர்ஸ் டீமை உருவாக்கியிருப்பாங்க. பட் அந்த டீம் உருவாகிறதுக்கு டோனி ஸ்டார்க் எந்த வகையிலும் காரணமாகவே இருந்திருக்க மாட்டாரு. நிக் ஃபியூரி தான் அவென்ஜர்ஸ் டீம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருப்பாரு. அண்ட் அயன்மேன் 2 படம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், அந்த படத்துலேயே அவென்ஜர்ஸ் டீமுக்குள்ளே அயன்மேனை கூட்டிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஷீல்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அயன்மேனை கூட்டிட்டு வந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லி அயன்மேனை அவென்ஜர்ஸ் டீமுக்குள்ளே சேர்க்க வேண்டாங்கிற மாதிரியே நிக் ஃபியூரி முடிவு பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவென்ஜர்ஸ் டீமை முழுக்க முழுக்க நிக் ஃபியூரியும் ஷீல்டும் ஒன்னா சேர்ந்து தான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரியே அவென்ஜர்ஸ் 1 படத்தில் காமிச்சிருப்பாங்க. அப்போ டோனி ஸ்டார்க் அந்த டீமை உருவாக்கவே இல்லை. அண்ட் அதை விட முக்கியமானது ஜெனரல் ராஸ், அவரோட ஹெல்ப் மூலியமாக அவென்ஜர்ஸ் டீமை உருவாக்க டோனி ஸ்டார்க் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இந்த போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸில் டீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ஜெனரல் ராஸ் அவென்ஜர்ஸ் டீம் உருவாகிறதுல எந்த ஒரு ரோலுமே ப்ளே பண்ணியிருக்க மாட்டார். அப்போ இந்த போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸில் டீஸ் பண்ணதை ஜஸ்ட் இந்த போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸோடய மார்வல் மறந்துட்டாங்க. அந்த ஸ்டோரியை அப்படியே மார்வல் மறந்துட்டாங்க.
இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸே ஒரு சின்ன மிஸ்டேக்காக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதனால் இதை லிஸ்ட்டுக்குள்ளே சேர்த்தியாச்சு. அடுத்து இதே மாதிரி இன்னொரு லவ் ஸ்டோரி லைனையும் மார்வல் பாதியோட நிறுத்தியிருக்காங்க. வேற யாரு, நம்ம கேப்டன் அமெரிக்கா ஷேரன் கார்டரோட லவ் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ என்ன கேட்டால் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தேவையே கிடையாது, தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி தான். பட் என்ன, அப்போதைக்கு சிவில் வார் படத்தை எடுத்துகிட்டு இருந்த சமயத்தில் கடைசி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்தில் கேப்டன் அமெரிக்காவை திருப்பி பெக்கி கார்டரோட தான் சேர்த்து வச்சு அவரோட ஸ்டோரியை முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத மார்வல் ஐடியா பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்போ அப்போதைக்கு பெக்கி கார்டர் வேறு இறந்து போயிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பதிலாக இன்னொரு லவ் இன்ட்ரெஸ்ட் நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு கொடுத்து தான் ஆகணும். அந்த ஒரு ரீசனால தான் ஷேரன் கார்டருக்கும் அவருக்கும் ஒரு லவ் ஸ்டோரியில் என்ன கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஃபைனலாக கேப்டன் அமெரிக்காவை பெக்கி கார்டரோடையே சேர்த்துடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டோரி லைனை வேறு வழி இல்லாமல் அப்ரப்டாக கட் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஷேரன் கார்டருக்கும் இருக்கிற அந்த ஸ்டோரி லைனை சிவில் வார் படத்தோட அப்ரப்டாக கட் பண்ணிட்டாங்க. அடுத்து இதே சிவில் வார் படத்தில் தான் சொக்கோவியா அக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மார்வல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் அந்த சொக்கோவியா அக்கார்ட்ஸோட நிலைமை இப்போ எம்சியூவில் எப்படி இருக்குது அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்டிங்கன்னா, வெளி எந்த எம்சியூ ஃபேனுக்கும் எனக்குமே கூட அதை பற்றி ஒரு ஐடியாவும் இருக்காது. ஏன்னா சிவில் வார் படத்தை தாண்டி அந்த சொக்கோவியா அக்கார்ட்ஸை பற்றி வேறு எந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயும் மார்வல் டீட்டெயிலாக பேசலை. அதோட இம்பாக்ட் எம்சியூவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஒழுங்காக ரிவீல் பண்ணவே இல்லை. வாண்டா விஷன் சீரீஸில் லைட்டாக அந்த சொக்கோவியா அக்கார்ட்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. பட் அது ஜஸ்ட் நம்ம வாண்டாவையும் விஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மட்டும் லைட்டாக ஒரு சின்ன ரூலை மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்து ஃபால்கன் அந்த விண்டர் சோல்ஜர் சீரீஸில் லைட்டாக அதை பற்றி பேசியிருப்பாங்க, அவ்வளோதான். வேறு எந்த ப்ராஜெக்ட்லையும் அதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கவே மாட்டாங்க. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தை எடுத்துக்கோங்க, அதில் ஸ்பைடர்மேன் மிஸ்டீரியோவை போட்டு தள்ளிட்டாருன்னு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கும். அந்த சமயத்தில் அங்கே சொக்கோவியா அக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகியிருக்கணும். அதே மாதிரி டாக்டர் ஸ்டேஞ்ச் இஷ்டத்துக்கு மேஜிக் பண்ணி சுற்றிட்டு இருக்காரு, அவர் மேலெலாம் சொக்கோவியா அக்கார்ட்ஸ் எப்படி அப்ளை ஆகும் அப்படிங்கிறத இது வரைக்கும் எங்கேயுமே ரிவீல் பண்ணதே இல்லை. இந்த மாதிரி மற்ற சூப்பர் ஹீரோஸ் ஏகப்பட்ட பேர் இப்போதைக்கு சொக்கோவியா அக்கார்ட்ஸுக்கு கீழே தான் அவங்களோட ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத எதையுமே இப்போதைக்கு மார்வல் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பேசுறதே இல்லை. சிம்பிளாக சிவில் வார் படத்தில் அவெஞ்சர்ஸை ரெண்டாக பிரிக்கிறதுக்காக அந்த சொக்கோவியா கட் ஸ்டோரி லைனை மார்வல் அழகாக யூஸ் பண்ணாங்க. அதை தாண்டி அந்த ஸ்டோரி லைனை அதோட அப்ரப்டாக கட் பண்ண மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. லிஷி ஹல்க் சீரீஸில் நிறைய சூப்பர் ஹீரோஸ் லாவோட இன்வால்வ் ஆகியிருப்பாங்க, அங்கேயுமே கூட சொக்கோவியா கார்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மார்வல் பேசவே இல்லை. மிஸ் மார்வல் சீரீஸ்லையும் டிஓடிசி தான் மிஸ் மார்வலாக துரத்திட்டு இருப்பாங்க, அங்கேயுமே சொக்கோவியா கார்ட்ஸை பற்றி பேசலை. இந்த மாதிரி ஓவராலாக இப்போதைக்கு சொக்கோவியா கார்ட்ஸுங்கிற அந்த ஸ்டோரி லைனையே மார்வல் அப்ரப்டாக எம்சியூவில் கட் பண்ண மாதிரி தான் இருக்குது. மேபி ஃபியூச்சர் படங்களில் அடுத்த கேப்டன் அமெரிக்கா 4 படத்தில் இதை பற்றி டீட்டெயிலாக பேசினா பேசலாம், ஆர் அப்ரப்டாக கட் பண்ண மாதிரியே விட்டாலும் விடலாம். அது என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து இதே சிவில் வார் படத்திலேயே ராஃப்ட் பிரிசன் அப்படிங்கிற ஒரு ஹை செக்யூரிட்டியான பிரிசனை காமிச்சிருப்பாங்கல்ல, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஏன்னா இந்த படத்தில் மட்டும்தான் அந்த ராஃப்ட் பிரிசனை காமிக்கவே செஞ்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ராஃப்ட் பிரிசனை யார் உருவாக்குனா எப்போருந்து எம்சியூவில் இருக்குது அப்படிங்கிறதே கிளியராக தெரியாது. திடுப்புன்னு சிவில் வார் படத்தில் தான் அதை மொதல் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட அந்த பிரிசனை ஜஸ்ட் அந்த படத்தோடையே அப்படியே மார்வல் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபால்கன் அந்த விண்டர் சோல்ஜர் சீரீஸில் மட்டும் நம்ம பேரன் ஜிமோ அந்த ராஃப்ட் பிரிசனில் ஆடப்பட்டு கிடக்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஷாட் காமிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மிஸ் மார்வல் சீரீஸ் ஷீஹல் சீரீஸில் இருந்து இப்போதைக்கு டிஓடிசியோட ஹை செக்யூரிட்டியான பிரிசன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரிசன் ஃபெசிலிட்டியை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அபாமினேஷனையே அங்கே தான் அடைச்சி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறனால எனக்கு தெரிஞ்சு பேரன் ஜிமோவையும் இந்நேரத்துக்கு ராஃப்ட் பிரிசன்லேருந்து டிஓடிசிக்கு மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் மோஸ்டாக ராஃப்ட் பிரிசனுக்கு பதிலாக டிஓடிசியோட ஹை செக்யூரிட்டியான பிரிசனை தான் இதுக்கப்புறம் அதிகமாக யூஸ் பண்ண போகிறாங்கிற மாதிரி தெரியுது. அதனால ராஃப்ட் பிரிசனையும் அந்த சிவில் வார் படத்தோடையே மார்வல் ஒட்டுக்கா மறந்துட்டாங்க. பட் மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம், கேப்டன் அமெரிக்கா 4 அந்த ராஃப்ட் பிரிசனை மறுபடியும் காமிக்கிறதுக்கு லைட்டாக வாய்ப்பு இருக்கு. பட் வாய்ப்பு தான் இருக்கு, காமிக்கிறாங்களாங்கிறத பார்ப்போம். அடுத்து டாக்டர் ஸ்டேஞ்ச் 1 படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸில் மோர்டோ வில்லனா மாறுற மாதிரி ஒரு சின்ன லீடப்பை கொடுத்துருப்பாங்க. பட் அந்த படத்தில் கொடுத்த லீடப் இப்போ வரைக்கும் இன்னும் பெய்ட் ஆஃபே ஆகலை. டாக்டர் ஸ்டேஞ்ச் 2 படத்தில் மோர்டோ கேரக்டர் ஆக்சுவலாக வர வேண்டியது, பட் வந்திருந்தாலும் நம்ம வாண்டா கையால் ஸ்டார்டிங்லேயே சாகிற மாதிரி தான் ஒரு சீக்வன்ஸை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபைனல் படத்தில் அந்த சீக்வன்ஸை கொண்டு வரல. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சை இந்த படத்தில் இலுமினேட் ரியாலிட்டியோட மோடோவை மீட் பண்ணுற சமயத்தில் அவருக்கும் எர்த்து 616 இருக்க மோடோவுக்கும் ஆல்ரெடி சண்டை நடந்ததாகவும் அந்த மோடோ நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சை போட்டுத்தல ட்ரை பண்ணதாகவும் தான் இது பக்கம் அமெரிக்கா சாவஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஜஸ்ட் டாக்டர் ஸ்டேஞ்சு மோடோவும் சண்டை போட்டதை ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு சின்ன டைலாக் மூலிமா அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் டைலாக் மூலிமா காமிக்கிறதுக்காயா அவ்வளோ பெரிய லீடப் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக எல்லா ஃபேன்ஸ் மனசுலையும் இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய லீடப் ஒரு டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஆன் ஸ்க்ரீனில் காமிக்கிறது தான் நியாயம். அது ஆன் ஸ்க்ரீனில் காமிக்காம இப்போதைக்கு ஆஃப் ஸ்க்ரீனில் லைட்டாக டாக்டர் ஸ்டேஞ்சுக்கும் மோடோவுக்கும் பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத மென்ஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு வாண்டா நம்ம மோடோவை போட்டு தள்ளுற விஷயத்தை ஃபைனல் கட்டில் கொண்டு வரல. அதனால் எர்த்து 616 மோடோ உயிரோடு இருக்காரா இல்லை இறந்துட்டாராங்கிறது இன்னும் கிளியராக தெரியல. அப்படி உயிரோடு இருக்க பட்சத்தில் மேபி ஃபியூச்சர் படங்களில் அவர் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு வில்லனா வரலாம். அப்படி வில்லனா வரல அப்படின்னா அந்த போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸில் மார்வல் டீஸ் பண்ணதுக்கு ஃபைனலாக எந்த அர்த்தமுமே இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. அடுத்து தோர் டார்க் வேர்ல்ட் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸில் இந்த பக்கம் லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்டில் இருக்க ரியாலிட்டி ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்து கலெக்டர்கிட்ட கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ஸ்டோனை கலெக்டர் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டோன் வந்துருச்சு, இன்னும் அஞ்சு தான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆறு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையும் நம்ம கலெக்டர் கலெக்ட் பண்ண போற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை அந்த இடத்துல லைட்டாக டீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் தானோஸ் இருக்கப்ப கலெக்டர் ஆறு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை கண்டிப்பாக மார்வலால் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாதுன்னு ஆபியஸா தெரியற ஒரு விஷயத்தை ஏன் தேவையில்லாம மார்வல் அந்த இடத்துல லைட்டாக டீஸ் பண்ணணும்? மேபி கலெக்டரும் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ற ஒரு ஆசையில இருக்காருங்கிறத லைட்டாக அந்த இடத்துல மார்வல் தெரியப்படுத்தி இருக்கலாம். பட் தெரியப்படுத்துறதுல பெருசாக நம்ம ஃபேன்ஸுக்கு எந்த வகையிலும் யூஸ் கிடையாது. இன்ஃபினிட்டி வார் படத்திலேயே கலெக்டர் இறந்து போன மாதிரி தான் லைட்டாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நினைச்சாலும் எம்சியூவில் கலெக்டர் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஒரு டீஸும் ஃபைனலாக எங்கே போச்சுன்னே தெரியாமல் அப்படியே மாயமாக மறைஞ்சிருச்சு. அண்ட் இது வரைக்கும் பார்த்த ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பழைய படங்களை டீஸ் பண்ணப்பட்டு பெய்ட் ஆஃப் பண்ணாமல் இருந்தது. அதை தாண்டி இப்போதைக்கு ஃபேஸ் ஃபோர் படங்களையுமே நிறைய விஷயத்தை புதுசாக டீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாமே இப்போ டீஸ் பண்ணது தானே, அது பெய்ட் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சமாவது டைம் எடுக்கும். ஆனால் ஃபேஸ் ஃபோர் படங்களில் ப்ராஜெக்ட்ஸில் அவங்க கொடுத்த டீஸை பற்றி நாம் இந்த வீடியோவில் பேசவே இல்லை. பட் நாம் பேச போகிற ஒரே ஒரு ஃபேஸ் ஃபோர் டீஸ் என்ன அப்படின்னா ஒயிட் விஷன் பற்றினது. ஸோ ஒயிட் விஷன் வாண்டா விஷன் சீரீஸோட எண்டிலேயே எங்கேயோ பறந்து கிளம்பி போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் கண்டிப்பாக ஒயிட் விஷன் ரிட்டர்ன் ஆக தான் போகிறாரு. பட் அதுக்கு முன்னாடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 படத்தில் கண்டிப்பாக அவர் வந்துருவாருங்கிற மாதிரி தான் நம்மளாம் எதிர்பார்த்தோம். அண்ட் அந்த ஸ்டோரியிலையுமே நம்ம ஒயிட் விஷன் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் மார்வல் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 படத்தில் ஒயிட் விஷன், ஜென்ரலாக விஷன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறதையே டோட்டலாக மறந்துட்டாங்க. அதனால் இப்போதைக்கு அந்த ஒயிட் விஷன் ஸ்டோரியை மார்வல் லைட்டாக கைவிட்ட மாதிரி தான் இருக்கு. அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இப்போதைக்கு நம்ம வீடியோவில் சேர்த்திட்டோம். பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸில் நம்ம ஒயிட் விஷன் அப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் எந்த ப்ராஜெக்டில் அப்பியர் ஆக போறாருன்னு. அண்ட் இதோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்வலால் கைவிடப்பட்ட ஸ்டோரி லைன் என்னென்ன எம்சியூவில் இருக்கு, எந்தெந்த டீஸ் அவங்க பெய்ட் ஆஃப் பண்ணல அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இதை தாண்டி நான் ஏதாவது ஒரு ஸ்டோரி லைன் மார்வல் மறந்த விஷயத்த நான் மிஸ் பண்ணியிருந்தேன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பாதியிலேயே நிறுத்தப்பட்ட இந்த ஸ்டோரி லைனில் எந்த ஸ்டோரி லைனை இதுக்கப்புறம் எம்சியூவில் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் என்னங்கிறதா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழர் ரித் கிரியேஷன் சேனல். We'll be right back.